நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். சென்னையில் முதன்முறையாக 12 லட்சம் மலர்களை கொண்டு செடியுடன் கூடிய திறந்தவெளி மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சி காண்போரை பெரிதும் கவர்ந்து வருகிறது. பூக்களை பார்க்க வந்த குட்டி பூக்களாக மலர்ந்து சிரிக்கிறார்கள் குழந்தைகள். பூக்களின் பலவித வண்ணங்கள் இந்த குழந்தைகளையும் மலர வைத்திருக்கிறது. புக்ல இருந்து படிக்கிறத நேர்ல பார்த்து அவங்க நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படினா அவங்க சீக்கிரமா கேட்ச் பண்ணிடுவாங்க. பிளஸ் நேர்ல பார்த்து அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்க பார்க்கும்போது புக்ல புக் ஞாபகம் வராது. நேர்ல நாங்க இது பார்த்தோமே அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த புக்கு ஞாபகம் வராம நேர்ல இருந்து கேட்ச் பண்ணாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். சோ அவங்களுக்கு ஈஸியா அவங்க மைண்ட்ல சேவ் ஆயிடும். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் நடக்கும் மலர் கண்காட்சியை சென்னை மக்களும் கண்டு ரசிக்கும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக சென்னையில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டது. 3ஆம் ஆண்டாக இந்த வருடம் செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் மேல எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. யானை மேல அழகா பூ டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. டார்டாய்ஸ் இருக்கு, ஸ்வான் அழகா இருக்கு, ரொம்ப அழகா டெக்கரேஷன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்மாலா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல். தெரியாத மலர்கள் எல்லாம் பார்த்து நிறைய புது புது வகையான மலர்கள்லாம் இருக்கத தெரிஞ்சுக்க முடியுது. பசங்களுக்குலாம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. வீட்லேயே இருந்து அடைஞ்சு கிடைக்காம செல்போனு டிவி இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாம இங்கே வந்து இந்த மாதிரி மலர் கண்காட்சியெல்லாம் பார்க்கறது பசங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கொண்டு வரப்பட்ட 28 வகையான 12 லட்சம் செடிகளுடன் கூடிய மலர்களை கொண்டு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரோசா செடிகளையும் வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் மற்ற பூக்கள் எல்லாமே கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு 18-19 வெரைட்டி ஆஃப் மலர்கள், அதாவது என்னென்னா ஓரளவுக்கு நம்ம கிளைமேட்டை விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பூக்களாக பார்த்து எடுத்துட்டு வந்து இங்கே மலர் கண்காட்சி அமைச்சிருக்கோம். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது. கண்காட்சியை காண சிறுவர்களுக்கு 75 ரூபாயும் பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் என நுழைவு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சி நடைபெறும் 10 நாட்களும் பாரம்பரிய அரிசி விற்பனையும் சிறுதானிய விற்பனையும் செம்மொழி பூங்காவில் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் உடன் செய்தியாளர் சந்தானகுமார். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.